உங்களுக்கு இந்தி தெரியுமா? நான் வந்து மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர், எனக்கு மொழி பிரச்சனை இருக்கிறதுனால என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டெல்லியில போயோ அல்லது வேற எங்கேயோ ஒரு பகுதியிலேயே போயோ ஒரு வங்கியில ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உட்கார்ந்துட்டு யாராச்சும் வந்து இந்தியில கேட்டா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதனால உங்களுக்கு நான் கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்க சொல்ல முடியுமா? ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு அலுவலர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக அந்த பகுதியில் உள்ள மொழி தெரிந்திருக்க வேண்டும். ரயில்வே நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த சீட்டு கொடுக்கறவங்க அங்க அந்த வேலை பார்க்குற பல பேர் நிறைய பேர் ரொம்ப வேகமா சொல்றாங்க ஹிந்தியில சொல்லு, எனக்கு எனக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற நாய் நாயின்னு சொல்லி அவன் ஹிந்தியில சொல்றான். சாதாரண கிராமத்து மக்கள்லாம் போற இடம், அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது தமிழ் மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அவங்க இந்திய பேசி ஹிந்தியில கொடு சொல்லு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய வன்முறை. தொடர்பே இல்லாத ஒரு மொழியை கொண்டு வந்து அதுல வந்து நடைமுறைப்படுத்துறது செயல்படுத்துறது அப்படின்னு சொல்றதுலாம் வந்து நம்முடைய இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க மதிக்கிறது மாதிரி தெரியுது. 24,000 பேர் மட்டும்தான் இந்தியாவிலேயே பேசுறாங்கன்னு அவங்களுடைய பட்டியலே சொல்லுது. 24,000 பேர் பேசுற ஒரு மொழி உள்ள ஒரு மொழிக்கு இந்தியாவில ஏறக்குறைய 12க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அழியக்கூடிய நிலையில ஒரு செம்மொழி இருக்கு, அதனாலதான் நாங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னு அவங்க அதுக்கான மறுப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது வந்து அடிப்படையில அறிவியலுக்கு எதிரான கருத்து, ஒரு தர்க்கம் இல்ல. ஏன்னு சொன்னா உலகத்துல எவ்வளவோ மொழிகள் இருந்து எவ்வளவோ அழிஞ்சு போயிருக்கு, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்த இடம் அழிஞ்சு போயிருக்கு. அது மாதிரி சமஸ்கிருதம் அழிஞ்சிட்டு போகுது, நமக்கு என்ன பெரிய பெரிய சிக்கல்? 24,000 பேர் பேசுற மொழி அழிஞ்சு போறதுனால நமக்கு என்ன பெரிய இழப்பு வந்துட போகுது? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் தமிழறிஞர் மரியாதைக்குரிய திரு வி அரசு அவர்கள் இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. சமீபத்துல நடந்த ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி தான் உங்கள்ட்ட கலந்துரையாடல் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். சமீபத்துல பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட பொதுத்துறை வங்கியில ஒரு பலகாலமாக அங்க வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் போய் வங்கிக்கு லோன் கேட்டிருக்காரு கட்டிடம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அதற்கு பதில் சொல்லி இருந்தா அந்த வங்கி மேலாளர் கேட்டிருக்கிறாரு, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? நான் வந்து மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர், எனக்கு மொழி பிரச்சனை இருக்கிறதுனால என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து இவ்வளவு ஒரு பூதாகரமான சிக்கலா மாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது வந்து மொழி திணிப்பு அல்லது மொழி ஆதிக்கத்தின் ஒரு வெளிப்பாடு நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? முழுக்க முழுக்க ஒரு மொழி திணிப்பு மொழி ஆதிக்கம் எல்லாம் தான். அதாவது வந்து ஒரு மக்கள் தொடர்புள்ள ஒரு அரசு சார்ந்த வங்கியில அந்த வங்கி எங்க செயல்படுதோ அந்த பகுதியில உள்ள ஒரு வட்டார மொழி தெரியாத ஒரு அலுவலரை எப்படி அவங்க நியமிக்கலாம்? அது முதல்ல பெரிய தப்பு. அது இதே மாதிரி ஒரு டெல்லியில போயோ அல்லது வேற எங்கேயோ ஒரு பகுதியிலேயே போயோ ஒரு வங்கியில ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உட்கார்ந்துட்டு யாராச்சும் வந்து இந்தியில கேட்டா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், அதனால உங்களுக்கு நான் கடன் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்க சொல்ல முடியுமா? அங்க சொன்னா என்ன நிலைமை ஆகும்? அதனால இது இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய அந்த ஊடுருவல் அப்படிங்கிறது ரொம்ப பல்வேறு வகையான வடிவங்கள்ல அது செயல்படுத்துறாங்க. இது என்ன பிரச்சனைனா இது ஒரு நீண்ட நெடிய நெடுங்கால சிக்கல் தானே, இது ஒண்ணு புதிய சிக்கல் இல்லை இல்லையா? இப்ப அவங்களுக்கு வட இந்தியாவை பொறுத்தவரை குறிப்பாக இப்ப நீங்க மகாராஷ்டிரத்தை எடுத்துக்கோங்களேன், மும்பையில போனீங்கன்னு சொன்னா அந்த மும்பையில மராட்டிய மொழியை விட அந்த வணிக தலங்கள் வேற மக்கள் தொடர்பு உள்ள எல்லா இடங்கள் அவற்றில் எல்லாம் வந்து இயல்பா இந்திய கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ரெண்டு காரணம், அந்த இந்தி பேசுற பகுதிகளில் உள்ளவங்க நிறைய பேர் அங்க வந்து அலுவலராகவும் இருக்கிறாங்க. அப்ப வேற வழி இல்லாம நாம ஒரு காலத்துல ஒரு ஆங்கில மொழியை எப்படி பயன்படுத்தினோமோ
அது போல வட இந்திய பகுதிகள் முழுக்க இந்திய பயன்படுத்தி அவங்க தங்களுடைய அந்த செல்வாக்கை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆகையினால அதே மாதிரியான ஒரு தன்மையை தமிழ்நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கும் வட இந்திய பகுதிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வேறுபாடு என்பது அவர்களுடைய மொழி, அவர்களுடைய பண்பாடு, அது சார்ந்த செயல்பாடுகள் என்பது வேறு, நமக்கு நம்முடைய மொழி பண்பாடு அப்படிங்கிறது வேறு. இந்த இரண்டும் சந்திக்கிற புள்ளி அப்படிங்கிறது நமக்கு வரலாற்றுல இதுவரை நிகழவே இல்லை, நிகழணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. எதுக்காக நம்ம போய் தேவையில்லாத இன்னொரு மொழிக்கு அடிமையா இருந்துகிட்டு, ஒரு காலத்துல இப்ப ஆங்கில மொழி வெள்ளக்காரர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்திய காலத்தினால நம்முடைய மொழி பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததுல ஓரளவுக்கு வளர்ச்சி அடையாமல் அது தடைபட்டு இருக்குங்கிறது உண்மை. ஏறக்குறைய அதே நிலைமையை இன்னொரு மொழியை கொண்டு வந்து ஒரு நம்ம மொழியினுடைய வளர்ச்சி, பண்பாட்டு தன்மைகள், நம் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இயல்பான வாழ்க்கை முறை, இது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய தந்திரம் சார்ந்துதான் இது செய்யறாங்க. இப்ப மத்திய அரசுல அவங்க பெரும்பான்மையாக இருக்கிறதுனால இத எளிதாக சாத்தியப்படுத்தி முட முடியும் என்பதனால் தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாத நிறைய உயர் அதிகாரிகளை வந்து கொண்டு வந்து வேலையில போடுறாங்க. குறிப்பா ரயில்வே நிறுவனம் முழுக்க, வங்கி நிறுவனம் முழுக்க, இப்படி ஒரு அதாவது நடுவண் அரசனுடைய நேரடி ஆதிக்கத்தில் உள்ளவற்றில் எல்லாவற்றிலும் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அடிப்படையில் மிக தவறு. சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கும் போது முழுமையாக திட்டமிட்டு இதை செய்யறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மேலாளர்தான் இப்படி பண்ணிட்டாங்க, இது வந்து ஒரு முழுமையாக பரப்ப வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு, இந்த விஷயத்த ரொம்ப இந்தி திணிப்பு அப்படின்னு கொண்டு போறவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ ஒரு இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது தப்பு. இவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப ஏன் கனிமொழியை வந்து விமானத்துல பயணம் செய்யறப்போ அந்த விமான பணிப்பெண் வந்து நீங்க இந்தி, உங்களுக்கு இந்தி தெரியாதா அப்படின்னு அந்த பணிப்பெண் அவ்வளோ பெரிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையே கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது எப்படி வந்தது? அப்போ அவங்களுக்கே அந்த கதின்னு சொன்னா இந்த மாதிரி வங்கியில போகக்கூடிய சாதாரண மக்களுக்கு என்ன கதி? அதாவது என்ன சட்டம் வேணும்னா, இந்த வங்கிகள் இந்த மாதிரி நடுவண் அரசனுடைய நிறுவனங்களாக தமிழ்நாட்டில் செயல்படுகிறவை அனைத்திலும் யாரு வந்தாலும் சரி அவன் தமிழ் மொழி தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த சட்டம் வந்து இப்போ வங்காளத்துல இருக்கு, மேற்கு வங்காளத்துல இந்த சட்டம் வந்து, இந்த வந்து கர்நாடகத்துல இருக்கு, இந்த சட்டம் வந்து மகாராஷ்டிரத்துல இருக்கு. அந்த நாட்டுல அந்த மாநிலத்துல ஒருத்தன் வேலை பார்க்கறான்னா அந்த அந்த மாநிலத்தினுடைய மொழி கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அரசாங்கமே மொழி தெரிந்தவராக இருக்க வேண்டுமா அல்லது அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டுமா? ஏன்னா ஒரு சாரா இப்போ தமிழ் அப்படின்றாங்க, இன்னொரு சாரா தமிழ் தெரிஞ்சா போதுங்கிறாங்க. நீங்க எங்க நிக்கிறீங்க? வழக்கமா அரசு அரசு விதிகளின்படி ஒரு ஒரு பகுதியில இப்ப தமிழ்நாட்டுல ஒருத்தர் வந்து வேலை பார்க்கிறாருன்னா தாய்மொழி அல்லாதவர், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த மொழியை கத்துக்கணும். அந்த மொழியை கத்துக்கிட்டு அந்த மொழியில தான் பேசணும்னு அரசாணை இருக்கிறது. அப்படி அவங்க அவங்க வந்து அதை கத்துக்கிட்டாங்களா, அவங்க அந்த மொழியை பேச தெரிஞ்சாங்களான்னு சொல்லி இப்ப கல்லூரியில ஒரு பேராசிரியரா ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கெல்லாம் தேர்வு வைக்கிறாங்க. ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் அவருடைய பணி முடிந்த உடனே உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNSPC இருக்குல்ல, அதுல ஒரு தேர்வே நடத்துறாங்க. அந்த தேர்வுல எல்லாம் நான் நிறைய நிறைய பங்கேற்றிருக்கிறேன். அப்ப அவங்களை அவங்களுக்கு வாசிக்க தெரியுதா பேச தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் நாம நாங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க பணி வந்து உறுதியாகும். இல்லாட்டினா அவங்க பணி உறுதி ஆகிறது இல்லை அரசு, இதுல தமிழக அரசுல வேலை பார்க்கறவங்க. ஆனா இவங்க என்ன நடுவண் அரசுல என்ன பண்றாங்கன்னா இப்படி தமிழ் அப்படிங்கிற இடத்துல இந்திய வைக்கிறாங்க. அதான் கொடுமை. அந்தந்த வட்டார மொழியைத்தான் வைக்கணுமே ஒழிய இந்திங்கிற மொழியை வைக்கிறது ஒரு பெரிய ஆதிக்கம். அது இந்தியாவை பிளவுபடுத்துறதும் நம்ம குறிப்பா தென் மாநிலங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குகிறதும் அது அது சார்ந்த செயல்பாடுகள்ல தான் இவங்க செயல்படுறாங்க. இது தொடக்கத்தில இருந்து வந்தாலும் கூட இப்ப அண்மை காலங்கள்ல அதை ரொம்ப அதிகமாக்கி இருக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல நல்ல அறிகுறி இல்லை. இல்ல இப்ப இந்த நிகழ்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு பொது மேலாளர், வங்கியினுடைய ஒரு பொது மேலாளர், கிளை மேலாளர் இருக்காரு, அவரு தான் செயல்பட செஞ்சிருக்காரு அப்படின்னா
இதற்கும் எப்படி நடுவண் அரசுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. உதாரணத்திற்கு ஒரு தேர்வு எழுதி ஒருத்தர் வராரு, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பல இடங்களுக்கு தேர்வு எழுதி போறாங்க அப்படின்னும் போது அது ஒருவருடைய ஆதிக்க சிந்தனை தான், அது ஒருவர் செய்த பிழை தான் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதாவது ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு அலுவலர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக அந்த பகுதியில் உள்ள மொழி தெரிந்திருக்க வேண்டும். அவரை தான் அங்க அங்க வந்து அந்த அலுவலராக நியமிக்க வேண்டும். இந்த விதி இருக்குன்னு வந்து கர்நாடகத்திலையும் மேற்கு வங்காளத்திலையும் மகாராஷ்டிரத்திலையும் இருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் என்னவா? தமிழ்நாட்டிலையும் நீங்க அப்படித்தானே செய்யணும். அதை இப்ப அந்த தன்மை இல்லாமல் இப்போ வந்து கர்நாடகத்திலேயோ வங்காளத்திலேயோ அல்லது மகாராஷ்டிரத்திலேயோ அவங்களுடைய தாய்மொழியை படிக்காமல் அங்கே யாரும் வேலையில் சேர முடியாது, அங்கே வேலையில் இருக்க முடியாது. அதை கட்டாயமாக வச்சுருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டா நீங்கள் சோவியத் யூனியன் ஒன்று ரஷ்யா இருந்த பொழுது நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முதல் முதல் அவங்க செய்கிற வேலை 6 மாதத்துக்குள்ள அந்த மொழியை முழுமையாக கற்றுக் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த மொழியை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து கத்துக் கொடுத்த பிறகுதான் அங்க நீங்க மாணவர்களா படிக்க போனீங்கன்னா கூட சேர முடியும். அங்க மருத்துவக் கல்லூரிக்கு படிக்க போற மாணவர்களுக்கு எல்லாம் 6 மாதம் ரஷ்ய மொழி சொல்லிக் கொடுப்பாங்க. பிறகு அந்த மொழியில தான் அங்க எல்லா பாடங்களும் நடக்கும். அதே மாதிரி ஜப்பானிய மொழியிலும் அப்படித்தான் நடக்குது. ஜப்பானிய மொழிக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க முதல்ல அவங்க மொழியை அவங்களுக்கு அவங்க பயிற்சி பண்ணி கொடுத்து பிறகு அந்த மொழியில தான் எல்லாமே நடக்கும். சீனாவில கூட அப்படித்தான் நடக்குது. உலகம் முழுக்க அந்தந்த தாய்மொழிக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவிலையும் இலங்கையிலும் தான் இந்த கொடுமை இருக்கு. குறிப்பா தமிழர்கள் வாழ்கிற பகுதிகளில் அந்த பெரும்பான்மையாக இருக்கிறவர்கள் இப்படி சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் மீது ஆதிக்கம், மொழி ஆதிக்கம் செலுத்துகிற இந்த மரபுங்கிறது ரொம்ப காலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அது ரொம்ப கூட்டப்பட்டிருக்கு. அப்பனா செயல்பாட்டுலதான் தப்பு இருக்கு எடுத்துக்கலாமா? அப்பனா இங்க வந்து செயல்பாட்டுலதான் தப்பு இருக்குது, அமைப்பு சரியா தான் இருக்கு அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அரசாங்க விதிமுறைகளே தவறு. அரசு விதிமுறைகளில் ஒரு நடுவண் அரசுல உள்ள ஒரு நிறுவனத்துல ஒருவர் அந்த மொழி வட்டார மொழி இல்லாத ஒரு அலுவலரை நீங்கள் நியமிக்கிறீர்கள் என்று சொன்னால் அவருக்கு அந்த வட்டார மொழியை சொல்லிக் கொடுக்க முதல்ல. ஈவன் இப்ப இந்த குறிப்பாக இந்த ஐஏஎஸ் அந்த அந்த அதற்கான பயிற்சி கொடுக்கிற பொழுது அவங்க எந்தெந்த பகுதிகளில் அவங்களை நியமிக்கிறாங்களோ அப்ப நியமிச்ச பிறகு உடனே 6 மாசம் அந்த மொழி கொடுத்த பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்து அந்த மொழியை புரிஞ்சுக்கிற மாதிரியான தன்மையோடு தான் அவங்க அங்க போறாங்க. அந்த மொழி தெரியாமல் அவங்க அங்க இருக்கிறது இல்லை. நீங்க பாக்கலாமே, நம்ம ஊர்ல இருக்கிற பல்வேறு விதமான அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் தமிழை வந்து ஏதோ அறகுறையாவோ கடிச்சோ குடிச்சோ தான் பேசுவாங்க. தமிழ் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு வங்கியில இருக்கக்கூடிய ஒரு மேலாளர் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா அது அடிப்படையில ரொம்ப தவறு. அது வந்து ஒரு ஆதிக்கம். அந்த இந்த இதை நம்ம அனுமதிக்கவே முடியாது. இப்ப இது எங்கெங்க இருக்குன்னு சொன்னா எல்லா ரயில்வே நிலையங்கள்ல முழுக்க இந்த கொடுமை இருக்கு. ரயில்வே நிலையங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சீட்டு கொடுக்கறவங்க, அங்க அந்த வேலை பார்க்குற பல பேர், நிறைய பேர் ரொம்ப வேகமா சொல்றாங்க. ஹிந்தியில சொல்லு, எனக்கு எனக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிற நை நைன்னு சொல்லி அவன் ஹிந்தியில சொல்றான். என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியாம அப்பாவி மக்கள் அப்படியே நின்றுட்டு பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லி அவங்கள்ட்ட பேச சொல்றாங்க. சில சமயம் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தாலும் கூட ஆங்கிலத்தில் பேச மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த அந்த மொழி மீது இருக்கக்கூடிய ஒரு வெறி இருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு ஆங்கில மொழி பயிற்சியும் குறைச்சல். இப்ப நம்ம தென் மாநிலங்கள்ல இருக்கிற அளவுக்கான ஒரு ஆங்கில பயிற்சி அது மாதிரியான ஒரு இயல்பு தன்மை வட மாநிலங்கள்ல இல்லை. அந்த அடிப்படையான ஒரு தாழ்வு உணர்ச்சியும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் தேர்வு எழுதி ரயில்வே வார தேர்வு எழுதி பல வட மாநிலங்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்க யாரோ ஒருத்தட்டு கூட தமிழ்ல பேச மாட்டாங்களா, இந்தி தெரியாதுங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? அது போல அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ரயில்வே வார தேர்வுல எழுதுறதே இல்லைங்கிறாங்க. இப்படி இல்ல, வட மாநிலங்கள்ல நம்முடைய தமிழ் தெரிந்தவர் ஒருத்தர் நீங்க வேலைக்கு போனால் அவர் குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்தி மொழியில பயிற்சி பெற்றிருக்கணும்னு சட்டம் இருக்கு. பயிற்சி கொடுக்குறாங்க. இப்ப எல்லா நடுவண் அரசனுடைய அலுவலகங்கள்ல முழுக்க இந்தி மொழிக்கு ஒரு மாலை வேளையில ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்தி மொழி தெரியாதவங்களுக்கு கூட சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப அது மாதிரி தமிழ்நாட்டுல வந்தா தமிழ் தெரியாதவனுக்கு அப்படி சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறத நடுவண் அரசும் செய்யணும், இங்க இருக்கிற அரசும் அதை கட்டாயப்படுத்தணும். அதுதான் முறை. அதுதான் ஒரு சரியான அரசனுடைய வேலையா இருக்க முடியும். அப்படி இல்லாமல் இங்க இந்த மொழி இப்ப சாதாரண வங்கிங்கிறதெல்லாம் சாதாரண கிராமத்து மக்கள்லாம் போற இடம்,
அவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, தமிழ் மட்டுமே தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அவங்க இந்திய பேசி இந்தியில கொடு சொல்லு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய வன்முறை அது. அதை எந்த வகையிலுமே நம்ம ஒத்துக்க முடியாது, மிகப்பெரிய வன்முறை. இல்ல, இந்த இந்த விஷயத்த ஒரு பேராசிரியராக, ஒரு தமிழ் அறிஞராக முதல் முறையாக கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு தோன்றிய விஷயம் என்ன, உங்களுக்கு தோன்றிய உணர்வு என்னங்கய்யா? இல்ல, எனக்கு என்னன்னு சொன்னா, இந்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒரு கூட்டாட்சி உள்ள, இந்த ஆங்கிலத்துல ஃபெடரேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படியான ஒரு அரசாங்கமாக செயல்பட வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் எல்லாம் விரும்புகிறோம். அந்தந்த வட்டார மொழிக்கு முதன்மை, துணைமையாக ஆங்கில மொழி. நமக்கு ஹிந்தி அப்படிங்கிறது தேவையில்லை, புதுசா ஒரு மொழியை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆங்கில மொழி நமக்கு நீண்ட நெடுங்காலமா நம்ம பயிற்சியில வந்துருச்சு. நம்ம மொழி தேவைப்பட்டா தொடர்புக்கு ஆங்கில மொழி, இதோட போறோம் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டுல தான் நம்ம வளர்ந்து வர்றோம் இருக்கிறோம். அந்த தன்மையை மீண்டும் 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 துன்பம் கொடுக்கறது மாதிரி செய்யற வேலையை தொடர்ச்சியாக 1938 ஒரு முறை பெரியார் அதற்காக போராடினாரு, அப்புறம் 1952 ஒரு திருப்பம் திமுக பெரியார் எல்லாரும் போராடினாங்க, பிறகு 1965 மிகப்பெரிய போராட்டம் வந்து நிறைய மாணவர்கள் உயிரிழப்பெல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த மும்மொழி திட்டம் அப்படிங்கிறது கொள்கையே தூக்கி போட்டு இருமொழி கொள்கைங்கிறத தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டாங்க. நம்ம மாணவர்கள் எல்லோருக்குமே நமக்கு அந்த மொழி பேசியில தான் நம்ம உருவாகி வந்திருக்கோம், அது ஒன்றும் பெரிய நமக்கு இழப்பல்ல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழல்ல தொடர்பே இல்லாத ஒரு மொழியை கொண்டு வந்து அதுல வந்து நடைமுறைப்படுத்துறது செயல்படுத்துறது அப்படின்னு சொல்றதுகள்லாம் வந்து நம்முடைய இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க மதிக்கிறது மாதிரி தெரியல. இந்தியாவுடைய பல மொழிகள், பல பண்பாடுகள், பல்வேறு விதமான மனிதர்கள் வாழுகிற ஒரு இடத்துல, இப்ப இந்தியாவுடைய அடி அட்டவணையில உள்ள 23 மொழி இருக்குன்னா 23 மொழிக்கும் சம மாதிரியான மரியாதை கொடுக்கணும், 23 மொழிக்குமான செலவு சமமாக இருக்கணும். ஆனா சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியா கொட்டி செலவழிக்கிறாங்க, 24,000 பேர் மட்டும்தான் இந்தியாவிலேயே பேசுறாங்கன்னு அவங்களுடைய அவங்களுடைய பட்டியலே சொல்லுது. 24,000 பேர் பேசுற ஒரு மொழி உள்ள ஒரு மொழிக்கு இந்தியாவில ஏறக்குறைய 12க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் வச்சிருக்கிறாங்க, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் வச்சிருக்கிறாங்க, அந்த மத்திய அரசினுடைய எல்லா பல்கலைக்கழகங்களும் அதுக்கு துறை வச்சிருக்கிறாங்க. ஏறக்குறைய இப்ப தமிழும் ஏறக்குறைய அதே மாதிரியான செம்மொழி தன்மையுடைய, இன்னும் சொல்ல போனா சமஸ்கிருத மொழியைக்கு வந்து அது பேச்சு மொழியை இழந்து போய் 1000 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து பேச்சு மொழியில ஒரு 2 பேர் சவரசமா 2 சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க பேச முடியாது, அவங்களுக்கு அது நிச்சயமா இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க, இவ்வளோ காலமா உயிரோட்டமா இருக்கக்கூடிய நம்முடைய செம்மொழிக்கு என்ன என்ன மரியாதை கொடுக்குறாங்க, அதை எப்படி அவங்க அதை பத்தின கருத்தை சொல்லும் போது பாத்தீங்களா, ரொம்ப ஒரு அழியக்கூடிய நிலையில ஒரு செம்மொழி இருக்கு, அதனாலதான் நாங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறோம் அப்படின்னு அவங்க அதுக்கான மறுப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இது வந்து அடிப்படையில அறிவியலுக்கு எதிரான கருத்து, ஒரு தர்க்கம் இல்லை அதுல. ஏன்னு சொன்னா உலகத்துல எவ்வளவோ மொழிகள் இருந்து எவ்வளவோ அழிஞ்சு போயிருக்கு, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்த இடம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. அது மாதிரி சமஸ்கிருதம் அழிஞ்சிட்டு போகுது, நமக்கு என்ன பெரிய பெரிய சிக்கல், 24,000 பேர் பேசுற மொழி அழிஞ்சு போறதுனால நமக்கு என்ன பெரிய இழப்பு வந்துட போகுது. அதுல இருக்கிற இலக்கியம், கலை, வரலாறு இதையெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம் ஒரு தனியாக வச்சுக்கொண்டு. ஆனா அது பேசணும் கொள்ளணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? தமிழ் 10 கோடி பேர் பேசுறாங்க உலகத்துல, 10 கோடி பேர் பேசுகிற ஒரு செம்மொழிக்கு நீங்க மரியாதை கொடுக்காமல், அது மாதிரி உருது மொழி பல மடங்கு சமஸ்கிருத மொழியை விட பேசுறாங்க, அவர் ஒரு வளமான மொழி. பெர்ஷியன் மொழி பல பேர் பேசுறாங்க, நம்ம அதையெல்லாம் வளர்க்கறதை விட்டுட்டு செத்துப்போன ஒரு மொழியை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு வளர்க்கறது அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த மொழி வந்து வெறுமனே மொழி அல்ல, அது ஒரு ஆதிக்கம், அது வந்து ஒரு குறிப்பாக இந்துத்துவா இந்து மதம் ஆகியவற்றினுடைய குறியீடு அடையாளம். அப்ப அந்த இந்து மதத்தையும் இந்துத்துவாவையும் அது சார்ந்த சாதிய ஆதிக்கம் ஆகிய பார்ப்பனியம் இவற்றை எல்லாவற்றையும் அவங்க பாதுகாக்க வேண்டும் சொன்னா அவங்களுக்கு சமஸ்கிருத மொழி தேவைப்படுது. அப்ப அதே வந்துருச்சுன்னு சொல்றீங்களா, அதே இடத்துல இந்தி வந்துருச்சுன்னு சொல்றீங்களா? அவங்க என்னன்னா, இப்போ இந்திங்கிற ஒரு மொழி வந்து இந்துஸ்தானி, உருது, பல்வேறு வட்டார மொழிகள் இவற்றையெல்லாம் சேர்ந்து கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு அண்மைக்கால மொழி தான். இப்போ அது வட இந்தியாவுடைய மக்கள் தொகையில ஏறக்குறைய ஒரு 20-25% மேல பேசுறாங்க. ஆனா ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு மொழி இருக்கு, பீகார்ல வேற மொழி, ராஜஸ்தான்ல வேற மொழி, குஜராத்ல வேற மொழி, மராத்தி வேற மொழி.
ஆனா அங்கெல்லாம் மக்கள் இவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழாகவும் அப்புறம் வந்து அவங்க எழுச்சி உடையவங்களா இல்ல, தங்க மொழி பற்றி தங்களுடைய இலக்கியம் பற்றி எல்லாம் ஒரு பாதுகாக்கணும் கொள்ளணும் அப்படிங்கிற மன உணர்வும் அவங்களுக்கு இல்லாம இருக்கு. அதனால அவங்களை அடிமைப்படுத்துறாங்க. அடிமைப்படுத்தி அந்த எல்லா மொழியையும் ஒழிச்சிட்டு ஒரு இந்திங்கிற ஒரு மொழியை கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் தொடர்ச்சியா செய்யறாங்க. அது வெள்ளைக்காரங்கள் இந்தியாவை விட்டு போன காலத்திலிருந்தே தொடங்கிட்டாங்க படிப்படிப்படியா. அதுல ஓரளவுக்கு அவங்க வட இந்தியாவை பொறுத்தவரை வெற்றி பெற்றுக்கிறாங்க. அதே தன்மையை தமிழ்நாட்டுக்கு நீட்டணும்னு விரும்புறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அது வந்து ஒரு மத ஆதிக்கம், சாதி ஆதிக்கம், இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு கலங்களோடு வச்சுதான் நீங்க அதை பார்க்கணுமே ஒழிய அதை தனியா வெறுமனே மொழி அப்படின்னு பார்க்க கூடாது. ஓகே, இப்போ அந்த குறிப்பிட்ட அந்த வங்கி மேலாளரை வந்து இடமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க, திருச்சிக்கு இடமாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நகரம் எப்படி பாக்குறீங்க? அதே போல மாநில அரசு இதில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு இறுதிக்கட்ட கருத்தை சொல்லுங்க. கண்டிப்பா மாநில அரசு என்ன செய்யணும்னா, எங்க தமிழ்நாட்டுல நடுவண் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிக்கு வருகிறவர்கள் கண்டிப்பாக தமிழ் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்ட விதியை போடணும். அந்த சட்ட விதியை வந்து நடுவண் அரசு ஏற்றுக்கொள்றது மாதிரி இவங்க போராடணும், கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரெண்டாவது, அவர் அந்த மாத்திருக்கிறாங்க சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு வெறும் கண் துடைப்பு தான். ஏதோ ஒரு மக்கள் அந்த மருத்துவர் கேட்டதுனால, அந்த மருத்துவர் வந்து வழக்கு போட்டதுனால அது ஒரு ஒரு செய்தியாக மாறினதுனால அதை செஞ்சிருக்காங்க. இல்லாட்டினா இதை பத்தி எல்லாம் எதுவும் கவலையே பட மாட்டாங்களே. நான் தான் சொல்றேனே, அனைத்து தொடர்வண்டி நிலையங்களில் இருக்கக்கூடிய மேல்நிலை அதிகாரிகளிலிருந்து சாதாரண தொழிலாளி வரை எல்லோரும் ஹிந்தி தான் பேசுறாங்க. அங்க அங்க யாருக்கும் தமிழ் தெரியல. அதுக்கான அது அது அதுக்கான போராட்டம், அதுக்கான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இங்க இல்லை. படிப்படியா அங்கங்க பேசிக்கிட்டு தான் இருக்க முடிய, நடைமுறையில இல்ல. அப்போ நடுவண் அரசு சார்ந்த நிறுவனங்களை முழுக்க நம்ம ஊர்ல, இப்ப நீங்க நிறைய செய்திகள் அண்மை காலத்துல வந்ததை பார்க்கலாம், நம்ம நடுவண் அரசு சார்ந்த நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்காரங்களை நியமிக்கிறதே இல்லை. ஒரு இப்போ ஒரு வங்கின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற வங்கியில இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். தமிழ்நாட்டில் இருக்கிற தொடர்வண்டி நிலையங்கள் அவற்றில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க சுத்தமா இல்லை. இப்படியான விஷயங்களை எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது இது இந்த இந்த லல்லு பிரசாத் யாதவ் இதுக்கு ஒரு பெரிய வேலை செய்தார். அவர் வந்து இந்த ரயில்வே அமைச்சராக இருந்த பொழுது அவர் பீகார்ல வந்து பீகாரி மொழிக்காரங்களை, அது மாதிரி மராட்டி மொழியில மராட்டி அந்த வட்டார மொழிகள்ல தான் செய்யணும்னு அவர் ரொம்ப செஞ்சார். இப்போ அதனால தான் அவர் அந்த ரயில்வேயில மிகப்பெரிய வருமானத்தையும் கொடுத்தார். ஆனா அவரை வந்து இப்போ ஒரு பாவம் அப்பாவி அவர் மேல என்னமோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் போட்டு 18 வருஷம் சிறையில் தூக்கி உண்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அதனால இவங்க இவங்களுடைய இந்த தந்திரங்கள் விதிகள் இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. தமிழ்நாட்டுல அது ரொம்ப எளிதா அவங்களால நடைமுறைப்படுத்த முடியல. என்னான வகையில எல்லாம் பாக்குறாங்க, என்னென்ன வகையில எல்லாம் கொண்டு வரணும்னு செய்யறாங்க. சாதியை பயன்படுத்துறாங்க, பணத்தை இறக்குறாங்க, இங்க உள்ளவங்களை பிளவுபடுத்தி விடுறாங்க. இப்படி எல்லா வேலைகளும் செய்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அந்த சமஸ்கிருத இந்தி சார்ந்த ஒரு மொழி பண்பாட்டு வடிவங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமா செயல்படுறாங்க. அது அடிப்படையில தப்பு. அது நம்முடைய தன் உரிமைக்கும் நம்முடைய நமக்குன்னு இருக்கக்கூடிய சுய உரிமைக்கும் எதிரானது. நிச்சயமாங்க ஐயா, இந்த நிகழ்வு மட்டுமல்லாம தொடர்ந்து இதை சார்ந்த பல நிகழ்வுகளை ஒட்டிய கருத்தாக தான் உங்களுடைய கருத்து அமைந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மாநில அரசு, மத்திய அரசு இந்த கருத்துக்கு செவிசாய்த்து தொடர்ந்து எப்படிப்பட்ட அணுகுமுறைகளை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத. இந்த நேரத்திலும் கூட இணையத்தின் வாயிலாக எங்களுடைய வருகையினை ஏற்று உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றிங்க. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்து நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு ஆளுநர் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.